ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சினிமா ரசிகன். நம்ம இன்னைக்கு சஜஸ்டட் மூவி செக்ஷனில் பார்க்க போகிற படம் 2014 ரிலீஸ் ஆன ஒரு சைனீஸ் படம். படத்தோட நேம் த கிரேட் ஹிப்னாட்டிஸ்ட். இது ஒரு மிஸ்ட்ரி த்ரில்லர் மூவி. இந்த படத்தோட ஸ்டோரி என்னென்னா, ஹீரோ ஒரு பெரிய சைக்காட்டிஸ்ட். அந்த சிட்டியிலே அவரோட ட்ரீட்மெண்ட் பெஸ்ட்டாக இருக்கும், அந்தளவுக்கு அவர் பெரிய சைக்காட்டிஸ்ட். அவரோட ட்ரீட்மெண்ட் மெத்தட் என்னென்னா, யூஸ்வலாக தன்கிட்ட வர பேஷண்ட்ஸை ஃபஸ்ட்டு ஹிப்னாட்டிஸ் பண்ணி அவங்களோட ஆள் மனசுக்குள்ளே போய் அதில் இருக்க பிரச்சனைகள்லாம் என்னென்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி ட்ரீட்மெண்ட் கொடுத்து அவங்கள அந்த பிரச்சனையிலேருந்து வெளியில் கொண்டு வருவார். இதுதான் அவரோட ட்ரீட்மெண்ட். ஹீரோ தன்னோட ட்ரீட்மெண்ட் மெத்தடை ஒரு கான்ஃபரன்ஸ் மூலம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கெலாம் எக்ஸ்பிளைன் பண்ணி முடிக்கிறாரு. முடிச்சுட்டு வெளியில் வரப்போ அவர்கிட்ட அவங்களோட ஓல்டு ப்ரொஃபஸர் ஒருத்தவங்க வந்து ஒரு ஹெல்ப் கேட்குறாங்க. என்னன்னா, தனக்கு தெரிஞ்ச பொண்ணு ஒருத்தவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும். அதுதான் ப்ரொஃபஸர் ஹீரோ கிட்ட கேட்குற ஹெல்ப். ஹீரோ ப்ரொஃபஸர்கிட்ட அந்த பொண்ணுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. அந்த பொண்ணு இறந்தவங்களெல்லாம் பார்க்குறாளாம், இதான் அவளுக்கான பிரச்சனை அப்படின்னு சொல்லி ப்ரொஃபஸர் சொல்கிறாங்க. ஸோ ஹீரோவும் ஒத்துக்கிட்டு, சரி ஓகே ட்ரீட்மெண்ட் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போயிடுறாரு. அவரோட கிளினிக்கில் மறுநாள் இருக்கிறப்ப ஈவினிங் டைமில் அந்த பொண்ணு அங்கே வராங்க. அங்கே வந்த பிறகு ஹீரோவை மீட் பண்ணுறாங்க. ஹீரோ அந்த பொண்ணை உட்கார வச்சு ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி அவளோட கேஸ் ஃபைல்ஸ் எல்லாம் வெரிஃபை பண்ணிவிட்டு இதுக்கு முன்னாடி ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு இருந்த டாக்டருக்கு ஃபோன் பண்ணி கேட்குறாரு. ஃபோன் பண்ணி கேட்டால், ஆமாம், அந்த பொண்ணுக்கு இந்த மாதிரி பவர்ஸ் இருக்கோங்கிற மாதிரி எனக்கே சந்தேகம் இருந்துச்சு. ஏன்னா தனக்கு மட்டும் தெரிஞ்ச சில விஷயங்களை அந்த பொண்ணு கரெக்டாக சொன்னான். ஸோ எனக்கு வந்து பயமாயிருச்சு, ட்ரீட்மெண்ட்டை ஸ்டாப் பண்ணிட்டேன். நீங்களும் ட்ரீட்மெண்ட் கன்யூ பண்ணுறப்ப கொஞ்சம் கேர்ஃபுல்லாகவே கன்யூ பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு முன்னாடி ட்ரீட்மெண்ட் பண்ண டாக்டர் ஹீரோ கிட்ட சொல்கிறாங்க. ஸோ ஹீரோ யோசிக்கிறாரு, பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு ட்ரீட்மெண்ட் கொடுக்க ஸ்டார்ட் பண்ணுறாரு. ஃபஸ்ட்டு அந்த பொண்ணை ஹிப்னாட்டிஸ் பண்ணுறாரு. அதுக்கப்புறம் அந்த பொண்ணுக்குள்ளே என்னென்ன பிரச்சனைகள் இருக்குதுன்னு சொல்லிட்டு கேட்க ஆரம்பிக்கிறாரு. அந்த பொண்ணு ஒரு ஒரு பிரச்சனையாக ஒரு ஒரு ஸ்டோரி மாதிரி சொல்லிகிட்ருக்கு. இதுக்கப்புறம் படத்தில் நடக்கிற விஷயங்கள் என்னென்ன, நீங்கள் கொஞ்சமும் எதிர்பார்க்காத மாதிரி படத்தில் வர ட்விஸ்டர்ஸ்லாம் என்னென்ன அப்படின்னு சொல்கிற படம் தான் த கிரேட் ஹிப்னாட்டிஸ்ட். இந்த படத்தில் எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம்னு சொன்னால், ஃபஸ்ட்டு படத்தோட ஸ்க்ரீன் பிளே. படத்தோட ஸ்டோரியை பற்றி சொல்லணும்னா, இது ஒரு ஒன்லைனர் தான். படம் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஏன்னா சிம்பிளாக ஒன்லைனரில் இந்த படத்தோட ஸ்டோரியை சொல்லலாம். ஆனால் படத்தோட ஸ்க்ரீன் பிளே வச்சு தான் இந்த படத்தை மிரட்டியிருப்பாங்க. படத்தோட ஸ்டார்டிங்லேருந்து ஒரு 30 மினிட்ஸ் வரைக்கும் இந்த படம் வந்து ஒரு ஹாரர் த்ரில்லர் மாதிரி போகும். அதுக்கப்புறம் கிளைமேக்ஸ் பிஃபோர் வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு சைக்காலஜிக்கல் த்ரில்லர் மாதிரி போகும். படத்தோட ஸ்டார்டிங்லேருந்து கிளைமேக்ஸ் பிஃபோர் 20 மினிட்ஸ் வரைக்கும் படத்தை வந்து நம்மளை வந்து கன்ஃபியூஸ் பண்ணிட்டே இருப்பாங்க. படத்தில் என்னடா இது ஒரு மாதிரி குழப்பிக்கிட்டே இருக்காங்க, என்ன தான் சொல்ல வராங்க, ஏன்னா சின்ன சின்ன ஸ்டோரிஸாக சொல்லி நம்ம மைண்டை லைட்டாக கன்ஃபியூஸ் பண்ணிட்டே வந்துட்டு இருப்பாங்க. ஆனால் லாஸ்ட்டு 20 மினிட்ஸில் அவங்க கொஞ்சம் கொஞ்சமாக இது எல்லாத்தையும் ரிவீல் பண்ணுவாங்க. வேறு லெவலில் இருக்கும். அந்த ரிவீல் பண்ணதுமே நமக்கு வந்து டோட்டலாக ஆச்சரியம் ஆயிரும். ஏன்னா அந்தளவுக்கு நம்மளால் கெஸ் பண்ண முடியாத அளவுக்கு கிளைமேக்ஸில் பயங்கரமான ஒரு ட்விஸ்ட்டு வச்சுருப்பாங்க. அந்த கிளைமேக்ஸ் ட்விஸ்ட்டு தான் இந்த படத்தே நமக்கு வந்து சூப்பராக இருந்துச்சுங்கிற மாதிரி சொல்ல வரதுக்கான ரீசன் மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட்டு சொன்னால், இந்த படத்தோட நடித்தவங்களோட பர்ஃபார்மன்ஸ். இந்த படத்தில் ரெண்டு பேர் தான் மெயின் கேரக்டரில் நடிச்சிருப்பாங்க. ஒன்று ஹீரோ, இன்னொன்று ட்ரீட்மெண்ட்டுக்காக வர பொண்ணு. அந்த பொண்ணை ஹீரோயினே சொல்லலாம். இவங்களோட ரெண்டு பேரோட பர்ஃபார்மன்ஸ் வேறு லெவலில் இருக்கும். அவங்களோட பர்ஃபார்மன்ஸால் தான் இந்த படம் வந்து அந்தளவு வந்து கிரிப்பாக வந்துச்சு, நம்மளால் வந்து சூப்பராக என்டர்டெயின் பண்ணுச்சுனே சொல்லலாம். அந்தளவு ரெண்டு பேரோட பர்ஃபார்மன்ஸும் சூப்பராக இருக்கும். நெக்ஸ்ட்டு படத்தோட ஒளிப்பதிவு, மியூசிக், அப்புறம் படத்தில் அங்கங்கே வர விஎஃப்எக்ஸ் எல்லாமே சூப்பராக இருக்கும். இந்த படம் வந்து கண்டிப்பாக வந்து மிஸ்ட்ரி த்ரில்லர் ஃபேன்ஸ், சைக்காலஜிக்கல் த்ரில்லர் ஃபேன்ஸ் ரெண்டு கேட்டகரியில் இருக்கவங்களுக்கும் கண்டிப்பாக பிடிக்கும். நெக்ஸ்ட்டு இந்த படம் வந்து நெட்ஃப்ளிக்ஸில் இங்கிலீஷ் சப்டைட்டிலோடு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் யூடியூப்லேயும் இருக்குது. ஆனால் யூடியூப்பில் இங்கிலீஷ் சப்டைட்டில் இல்லை. ஸோ நீங்கள் அந்த படத்தை டவுன்லோட் பண்ணி எதுவும் பிளேயர் ஆப்பில் சப்டைட்டில் டவுன்லோட் பண்ணி தான் பார்க்கணும். இந்த படத்தில் எந்த அடல்ட் கண்டனும் இல்லை. ஸோ விருப்பப்பட்ட ஃபேமிலியோட கூட உட்காந்து பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்படியே சினிமா ரசிகன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் உடனுக்குடன் உங்களை வந்து சேரும். தேங்க்யூ.